ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாலிக்குள்ளன் அளித்த விளக்கத்தால் விவரிக்க இயலாத கொடுமைகளை விளைவிக்கக்கூடிய ஜெயவர்மனின் ஆதிக்க எல்லைக்குள் தாங்கள் புகுந்துவிட்டதை உணர்ந்ததால் ஏற்பட்ட திகைப்பினாலோ, அந்த திகைப்பின் விளைவாக ஏற்பட்ட கொதிப்பாலோ, கொடூர பார்வை வீசிய கண்களுடனோ, துடித்த உதடுகளுடனோ இளைய பல்லவன நெருங்கி வந்த கடல் புறாவின் மாலுமிகள் அவன் தீட்சண்யமான கண்களின் சக்திக்கு கட்டுப்பட்டு சில வினாடிகள் செயலிழந்து வந்த வேகம் தடைப்பட்டு நிற்கிறாங்க. அபாயமான அந்த ஜலசந்திக்குள் கடல் புறா நுழைந்ததற்கு அமீரும் கண்டியத்தேவனுமே காரணம் என்று எண்ணி அவர்களை தாக்கச் சென்ற மாலுமிகள் இளைய பல்லவன் விடுத்த நில் என்ற ஒற்றை சொல்லின் வேகத்தாலேயே வேகம் தடைப்பட்டு திரும்பினார்கள் என்றால், அந்த இடத்திற்கு மரக்களத்தை கொண்டு வந்ததற்கு தானே பொறுப்பாளி என்று இளைய பல்லவன் ஒப்புக்கொண்டதும் என்ன செய்வதென்று அறியாம திகைத்தாங்க. சில மாலுமிகளின் உள்ளங்கள்ல கோபம் அதிகப்பட்டது. இன்னும் சிலர் உள்ளங்கள்ல அந்த நிலையிலும் படைத்தலைவன் காட்டிய அசட்டையோ நிதானமோ வியப்ப விளைவித்தது. ஆனா கோபம் கொண்டவர்களும் துடித்தெழுந்த படைத்தலைவனை நெருங்கல, வியப்பு அடைந்தவர்களும் முகங்களில் அதற்கான குறியதையும் காட்டல. பொதுவான ஒரு பிரம்மை அனைவரையும் கவர்ந்திருந்தது. இளைய பல்லவனின் காந்த கண்கள்ல அபரிமித சக்தியை அந்த மாலுமிகள் அனைவருமே அந்த சில வினாடிகள்ல உணர்ந்து கொண்டாங்க. மாலுமிகள் இளைய பல்லவனை என்ன செய்து விடுவார்களோ, ஏது செய்து விடுவார்களோ என்ற பயத்தால முன்னதாக ஓடி வந்து திரும்பி அவன் மார்பில் விழுந்து அவனை தன் உடலால் மறைத்து கைகளை அகல விரித்து மாலுமிகளை தடை செய்ய முயன்ற காஞ்சனா தேவி அந்த சமயத்துல அவன் காட்டிய நெஞ்சு துணிவை பெரிதும் வியந்தான். அவன் நெஞ்சு துணிவை பற்றி கடாரத்து இளவரசிக்கு என்றுமே சந்தேகம் இருந்ததில்ல. ஆனா கடல் புறாவையும் அவன் எதை சொன்னாலும் கேட்கவல்ல மாலுமிகளையும் துணையாக பெற்று சாகச காரியங்கள் பலவற்றை செய்த பழைய நிலைகளுக்கும் சொந்த மாலுமிகளே எதிரிகளாகிவிட்ட அந்த தன்னந்தனியான நிலைக்கும் இருந்த பெரும் மாறுபாடு காஞ்சனா தேவிக்கு புரிந்திருந்தது. ஆகவே அவ இதயத்துல பெரிதும் திகிலே குடிகொண்டிருந்தது. அவள் இதயத்தில் மட்டுமல்ல திகில் குடி புகுந்தது. கோபம் கொண்ட மாலுமிகள் கூட்டம் தங்களை விட்டு இளைய பல்லவனை நோக்கி திரும்பியதும் அவர்களை பின்பற்றி வந்து அவர்களுக்கு பின்னால் நின்றிருந்த அமீர் கண்டியத்தேவன் இருவர் மனங்களிலும் ஓரளவு அச்சம் ஏற்பட்டிருந்தது. அவசியமான அபாயத்துக்கு அஞ்சாத மாலுமிகள் அனாவசியமான அபாயத்தில் இழுத்து விடப்படும் போது மரக்கள தலைவர்களின் கொலைக்கு காரணமா இருந்த கதைகள் பல அந்த பிராந்தியத்துல உலாவி கொண்டிருந்தத அவ்விருவரும் அறிந்தே இருந்தாங்க. அது மட்டுமல்ல, கடல் புறாவின் மாலுமிகள் எந்த ஒரு நாட்டையும் சேர்ந்தவர்கள் அல்ல. தமிழர்கள், அக்ஷயமுனையை சேர்ந்தவர்கள், அரபு, சீன நாட்டினர், பாலித்தீவினர் ஆகிய பலர் கடல் புறாவிலும் மற்ற மரக்கலங்களிலும் இருந்தாங்க. இவர்களில் பெரும்பாலோர் தமிழர்கள் என்றாலும் மற்றவர்கள் தொகையை அப்படியொன்றும் அற்ப சொற்பமானதல்ல. மாலுமிகள் கூட்டம் ஒரு கதம்ப கூட்டம். தேசபக்தியோ இன உணர்ச்சியாலேயோ ஒன்றுபட்ட கூட்டமல்ல அது. பொருள் வேட்கையாலும் கடல் ஓட்டத்தில் இருந்த பிரியத்தாலும் இளைய பல்லவன் தலைமையிலிருந்த பெரும் பிரம்மையாலும் ஒன்றுபட்டவங்க. இத்தகைய கூட்டத்தின் பிரதான அஸ்திவாரம் இளைய பல்லவன் திறமை. அது மட்டும் அகன்றுவிட்டால் அபாயம். இத அமீரும் கண்டியத்தேவனும் திட்டமாக உணர்ந்திருந்ததால அந்த சில வினாடிகள்ல அவர்கள் மனங்கள் பல திசைகள்ல இழுபட்டு கிடந்தது. இளைய பல்லவனுக்கு ஏதாவது ஆபத்து வருமானால் முதல் பழியாக யாரையாவது கொடுத்து விட தீர்மானித்த அமீர் தனது இடுப்பு கச்சையில் தயாராக கைய வைத்திருந்தான். அவசியமானால் கடல் புறாவையே தீர்த்துவிடக்கூடிய பயங்கர திட்டம் ஒன்று கண்டியத்தேவன் இதயத்துல உருவாகி கொண்டிருந்தது. ஆனா அவ்விருவர் ஏற்பாடு எதற்கும் அவசியம் இல்லாத போயிற்று இரண்டொரு நாளிகைகளுக்குள்ள. இளைய பல்லவன் கண்கள் எதிரே இருந்த கூட்டத்தை நன்றாக ஆராய்ந்தது. உங்களை வெற்றி பாதையில் நான் அழைத்துச் செல்கிறேன். இன்னும் இரண்டு நாட்களில் மலையூர் நம் கைகளுக்கு மாறும் என்ற சொற்கள் மிக உறுதியுடன் உதிர்ந்தன அவன் உதடுகளிலிருந்து. அவன் குரல் மிக தெளிவாக, இன்பமாக, ஆனால் விவரிக்க இயலாத பெரும் சக்தியுடன் ஊடுருவி சென்றது அந்த கூட்டத்தை. அதை கேட்டதால் அசைவற்று தேங்கி நின்றுவிட்ட மாலுமிகள் கூட்டத்தில் ஒருவன் கூட சில வினாடிகள் பேசவே இல்லை. ஒருவன் மட்டும் துணிவு கொண்டு பேச்சு துவங்கினான். ஆதியில் ஏற்பட்ட பிரம்மையை உதறிக்கொண்டு அவன் பாலிக்குள்ளன். உருவத்துல குள்ளனாயிருந்தாலும் கடலோடுவதில் பெரும் பிரக்யாதி பெற்றிருந்த பாலி நாட்டு மாலுமி கடல் புறாவின் தலைவர் கூறும் உறுதியை மட்டும் நம்பி நாம் இந்த அபாயத்திற்குள் நுழைய முடியுமா என்று கேட்டான். இளைய பல்லவன் தன் மீது சாய்ந்திருந்த காஞ்சனா தேவியின் இரண்டு தோள்களையும் தன் கைகளால் பற்றி கொண்டும் நடு பாய்மரத்தண்டில் சாய்ந்த நிலையை சிறிதும் அகற்றாமலும் கேட்டான், நாம் என்று யாரை சொல்லுகிறாய் மாலுமி? பாலிக்குள்ளன் மனம் சிறிது சஞ்சலப்பட்டது. இளைய பல்லவனின் நிதானமோ அலட்சியமோ ஓரளவு பயத்தை கூட அளித்தது அவனுக்கு. இருப்பினும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நாம் என்று பொதுவாக மாலுமிகளை சொன்னேன் என்று கூறான். இளைய பல்லவன் குரல் மிக சாதாரணமாக சந்தேகம் கேட்பது போல எழுந்தது. உன் மாலுமிகளையா என் மாலுமிகளையா என்று கேட்டான் இளைய பல்லவன். பாலிக்குள்ளன் சஞ்சலம் அதிகரித்தது. அப்படி இரண்டு பிரிவு இருக்கிறதா நமக்குள் என்று கேட்டான். ஆம் மாலுமி, கலிங்கத்து கப்பல் ஒன்றையும் கங்கதேவன் மாலுமிகள் சிலரையும் உன் அதிகாரத்திற்குட்படுத்தினேன் அல்லவா என்றான் இளைய பல்லவன். உட்படுத்தினீர்கள், ஆனால் இந்த பிரிவை சேர்ந்த எல்லா மரக்கலங்களுக்கும் தாங்கள் தானே முதல் தலைவர் என்று மீண்டும் கேட்டான் பாலிக்குள்ளன்.
இளைய பல்லவன் இதழ்கள்ல பொன்முறுவல் விரிந்தது. இல்லை என்று ஒரே சொல்லில் பதிலோ சொன்ன படைத்தலைவன். இல்லையா? பாலிக்குள்ளன் குரல்ல வியப்பு ஒலித்தது. இல்லை, கடல் புறாவுக்கே நான் தலைவன் இல்லை. அப்படி இருக்க மற்ற மரங்களுக்கு எப்படி தலைவனாய் இருக்க முடியும் என்று கேட்டான் இளைய பல்லவன். இது உண்மையா? சந்தேகம் இருந்தால் அமீரையும் தேவரையும் கேட்டுப்பார். பாலிக்குள்ளன் தலை மெல்ல பின்னால் திரும்ப கூட்டத்தின் விளிம்பில் இருந்த அமீரையும் தேவரையும் அவன் கண்கள் நோக்குது. மாலுமிகள் சிலரும் அவர்களை நோக்குறாங்க. அந்த நோக்கில் பயங்கரம் இருந்தது. அதிக நேரம் அவர்களை உணர்ச்சி வசப்படுத்தாத இளைய பல்லவன், அவர்கள் மீது கோபம் வேண்டாம், அவர்கள் எந்த தவறையும் செய்யவில்லை அப்படிங்கிறான். பாலிக்குள்ளன் மீண்டும் இளைய பல்லவனை நோக்கி, உங்கள் தலைமையை பறித்தது இவர்கள்தானே, உங்கள் சொற்களில் அந்த பொருள் துணித்ததே என்றான். பறித்தது இவர்கள்தான், இருப்பினும் பொறுப்பு இவர்களுடையது அல்ல. இளைய பல்லவன் சொற்கள் புதிர் போட்டது. அந்த புதிருக்கு விடை காண சொன்னா பாலிக்குள்ளன், எங்களுக்கு விளங்கவில்லை. இவர்கள் கருவிகள், என் தலைமையை பறித்தது. இது ஓர் ஓலை. ஓலையா? ஆம். அதற்கு நீங்கள் ஏன் பணிந்தீர்கள்? நானும் பணிய மறுக்க முடியாத இடத்திலிருந்து வந்தது. விஷயம் மற்ற மாலுமிகளுக்கு விளங்கினாலும் பாலிக்குள்ளனுக்கு விளங்கல. ஓலையுடன் வந்த அமீர் அதை கடல் புறாவின் மாலுமிகளுக்கு மட்டுமே படித்து காட்டியதால மற்ற மரக்கலங்களில் இருந்த மாலுமிகள் அது அறியல. வழக்கப்படி கடல் புறாவை தொடர்ந்து தங்கள் மரக்கலங்களை செலுத்தினாங்க. அதனால் விஷயம் விளங்காத பாலிக்குள்ளனுக்கு விஷயத்தை விளக்கினான் இளைய பல்லவன். இளைய பல்லவன் விளக்கத்தை கேட்ட பாலிக்குள்ளன் பல வினாடிகள் அசைவற்று நின்றான். பிறகு கேட்டான், உங்கள் நாட்டு இளவரசருக்கு நீங்கள் காட்டும் பணிவு இதுதானா? ஏன், பணியாமல் நான் என்ன செய்து விட்டேன் என்று கேட்டான் இளைய பல்லவன். அக்ஷயமுனை செல்ல வேண்டிய மரக்கலத்தை ஸ்ரீ விஜயத்தின் வாயிலுக்கு கொண்டு வந்து விட்டீர்களே. நான் கொண்டு வரவில்லையே என்றான் இளைய பல்லவன். அதுவரை பொறுத்திருந்த அமீர் மாலுமி கூட்டத்தின் எல்லையில் இருந்து கூவினா, படைத்தலைவரே, இது நியாயமல்ல. எது நியாயமல்ல? இளைய பல்லவன் கேள்வி சர்வசாதாரணமாக எழுந்தது. மரக்களத்தின் திசையை நீங்கள் தானே மாற்ற சொன்னீர்கள் என்று சீரனா அமீர். நான் எங்க மாற்ற சொன்னேன்? துருவ நட்சத்திரம் இருக்கும் நிலை பற்றி நீங்கள் சொல்லவில்லையா? சொன்னேன். பிறகு திசை காட்டும் கருவியை பார்க்க சொல்லவில்லையா? சொன்னேன். திசை காட்டும் கருவியை கெடுத்தது யார்? நான் தான். ஏன் அப்படி செய்தீர்கள்? திசை காட்டும் கருவி அகூதாவால் எனக்கு அளிக்கப்பட்டது. அதை நான் எது வேண்டுமானாலும் செய்வேன். இளைய பல்லவன் இப்படி குழந்தைத்தனமாகவும் மூர்க்கத்தனமாகவும் பேசியது அமீருக்கு மட்டும் அல்ல, காஞ்சனா தேவிக்கு கூட வேடிக்கையாக இருந்தது. பாலிக்குள்ளனுக்கு கோபமே வந்தது. உங்கள் சொந்த சொத்தா இருந்தாலும் அதை கெடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான் சினத்தோட. திசை காட்டும் கருவி மரக்களத்தலைவனுக்குத்தான் தேவை. தலைமை பதவி போய்விட்ட பிறகு திசை காட்டும் கருவி எதற்கு எனக்கு என்று கேட்டான் இளைய பல்லவன். இளைய பல்லவன் மெல்ல மெல்ல தங்களை ஆபத்தில் இறக்கி கொண்டிருப்பதை உணர்ந்த அமீரும் கண்டிய தேவனோ வியப்புடன் படைத்தலைவனை நோக்குறாங்க. அவர்கள் பார்வையை கவனித்தும் கவனிக்காதவன் போல கூறினான் இளைய பல்லவன் மாலுமிகளை நோக்கி, என் நாட்டினிடம் எனக்குள்ள பற்றை விட அதிகப்பற்று இளவரசரான அனபாயருக்கு கூட இருக்க முடியாது. ஆனால் கடலின் சட்டத்திட்டங்கள் ஒழுக்க முறைகள் வேறு. கப்பல் தலைவன் கப்பலை காதலிக்கிறான். அதுவும் இந்த கடல் புறா என் இதயம் போன்றது. அதை என்னை தவிர இன்னொருவர் எத்தனை நண்பராயிருந்தாலும் எப்படி நான் ஆட்கொள்ள விட முடியும்? கூடாத விஷயத்தில் அமீரும் கண்டியத்தேவரும் நுழைந்தார்கள். அந்த முயற்சியை உடைப்பது என் கடமையாயிற்று. அது மட்டுமல்ல, எந்த லட்சியத்துடன் நான் கிட்டத்தட்ட 2 வருஷங்களாக வாழ்ந்து வருகின்றேனோ அந்த லட்சியத்தை முன்னிட்டும் கடல்புறா இந்த இடத்திற்கு வர வேண்டியதாயிற்று. அக்ஷயமுனைக்கு இது சென்றிருந்தால் லட்சியம் ஈடேறாது. இத்தனையும் யோசித்துதான் அமீரையும் கண்டிய தேவரையும் மீறி இந்த ஜலசந்திக்க கடல்புறாவை கொண்டு வந்தேன் அப்படிங்கிறான். என்ன லட்சியம் அது என்று கேட்டான் பாலிக்குள்ளன். ஸ்ரீ விஜயத்தின் அரியணையில் அதற்கு உரிமையுடையவரை அமர்த்துவது என்ற இளைய பல்லவன் குரல் ஏதோ பெரும் ஆணையை இடுவது போல சப்தித்தது. யாரது உரிமையுடையவர் என்று கேட்டான் ஒரு மாலுமி. இவர் என்று கூவிய இளைய பல்லவன் தன் மீது சாய்ந்திருந்த காஞ்சனா தேவியின் இடையை இரு கைகளாலும் பிடித்து அவளை சிறு பறவை போல் உயர தூக்கி காட்டினான். அவளை பிறகு கீழே இறக்கிவிட்டு மேலும் மாலுமிகளை நோக்கி சொன்னான், இளவரசர் நம்மை அக்ஷயமுனையில் இருத்தி தாம் கடாரத்தில் இருந்து கொண்டு ஜெயவர்மனிடம் சமாதான பேச்சு பேச முயல்கிறார். ஆனால் ஜெயவர்மன் குணம் உங்களுக்கு தெரியும். அவன் கலிங்கத்தின் நண்பன், தமிழர்களின் விரோதி. ஒரு நாளும் எந்த ஏற்பாட்டுக்கும் இணங்க மாட்டான். இணங்குவதாக பாசாங்கு செய்து காலம் கடத்துவான். அப்படி கிடைக்கும் அவகாசத்தில் தன் கடற்படையை பலப்படுத்தி விடுவான். அவன் படையில் ஒரு பகுதி கலிங்க மரக்கலங்கள். அவற்றில் பலவற்றை நாம் அழித்துவிட்டோம். இப்பொழுது ஸ்ரீ விஜயத்தின் கடற்படை சிறிது பலவீனப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ விஜயத்தின் பலத்தை இப்பொழுது உடைக்காவிட்டால் எப்பொழுதும் உடைக்க முடியாது. ஜெயவர்மனுக்கு அவகாசம் தருவது அபாயம். இது இளவரசருக்கு தெரியாது. ஆகவே அவரையும் மீறி இஷ்ட விரோதமாக நாம் ஸ்ரீ விஜயத்துடன் கை கலக்க வேண்டியிருக்கிறது. ஆகையால் தான் உங்களை இங்கு அழைத்து வந்தேன். இங்கு சற்று நிதானித்த இளைய பல்லவன் மாலுமிகளை கூர்ந்து நோக்கினா. அவர்கள் முகங்கள்ல குழப்பம் இருந்தது. பாலிக்குள்ளன் முகத்துல மட்டும் குழப்பம் இல்ல, சந்தேகமே விரிந்தது. தலைவரே, ஸ்ரீ விஜயத்தின் கடற்படையின் பலம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டா.
தெரியும், சுமார் 100 மரக்கலங்கள் இருக்கின்றன என்று சொன்னான் படைத்தலைவன். நம்மிடம் இருப்பது 5 மரக்கலங்கள் தான். ஆம், அவற்றில் 2 உல்லாச பயணத்துக்கு ஏற்பட்டவை, 2 பெண்களின் பெயர்கள். ஆம், காஞ்சனா 1, மஞ்சள் அழகி 1. 3 ஆண் மரக்கலங்களையும் 2 பெண் மரக்கலங்களையும் வைத்துக் கொண்டு ஸ்ரீ விஜயத்தின் பெரும்படையை சமாளிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? பாலிக்குள்ளனின் இந்த கேள்வி மற்ற மாலுமிகளிடையும் அச்சத்தை உண்டாக்கவே, ஆம், எப்படி முடியும், ஒரே நாளில் நமது மரக்கலங்கள் அழிந்து போகும் என்று குரல்கள் கிளம்பிச்சு. இளைய பல்லவன் அவர்களை கூர்ந்து நோக்கினா, எத்தனை மரக்கலங்களை வைத்துக் கொண்டு அக்ஷயமுனையை வென்றோம், எத்தனை மரக்கலங்களையும் வீரர்களையும் வைத்துக் கொண்டு மானக்காவரத்தை கைப்பற்றினோம் என்று வினவமோ செய்தான். அந்த இடங்களில் நிலைமை வேறு என்றான் பாலிக்குள்ளன். நிலைமை எல்லா இடங்களிலும் ஒன்றுதான் மாலுமி, நமது பலம் குறைவு, எதிரி பலம் அதிகம். நமது ஆபத்து அதிகம், எதிரிக்கு ஆபத்தே இல்லை. ஆனால் முடிவுகள் நமக்கு அனுகூலம். ஏன், ஆபத்து ஆள் பலத்தால் மட்டும் சமாளிக்கப்படுவதில்லை, அறிவு பலத்தால் தான் பெரும்பாலும் சமாளிக்கப்படுகிறது. எதிரியின் மனோபாவம், அவனை சேர்ந்தவர்களின் சக்தி, ஆசாபாசங்கள் இவற்றை எடை போடுவதிலும் அவற்றுக்கு மாற்று கண்டுபிடித்த சமயத்தில் தாக்குவதாலுமே பெரும் வெற்றிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த அறிவு இன்னும் எனக்கு மழுங்கிவிடவில்லை. அதை நம்பி வர இஷ்டமிருந்தால் உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்ல நான் தயார். இல்லையேல் உங்கள் இஷ்டப்படி எதையும் செய்யலாம். நீங்கள் ஒரு முடிவுக்கு வர 2 நாழிகைகள் அவகாசம் தருகிறேன் என்று கூறிய இளைய பல்லவன் அதற்கு மேல் அங்கு நிற்காம திடீரென காஞ்சனா தேவியை நோக்கி, தேவி வா, உன் பறவைகள் எப்படி இருக்கின்றன பார்ப்போம் என்று அவளை கையை பிடித்து அழைத்து கொண்டு அக்ரமந்திரத்தை நோக்கி நடந்தான். காஞ்சனா தேவியின் இதயத்துல அச்சம் பரவி கிடந்தது. அவள் கனவில் நடப்பவள் போல நடந்து சென்றான். அக்ரமந்திரத்தில் படைத்தலைவன் அவனது பஞ்சனையில் உட்கார்ந்த பறவைகளை பிடித்து விளையாடியதை கூட அவளால ரசிக்க முடியல. இன்னும் 2 நாழிகைகள். மாலுமிகள் என்ன முடிவை சொல்வார்களோ இவரை பற்றி. இவர் பேராபத்தில் அவர்களை இழுத்து வந்து விட்டாரே என்ற மனம் கிளிவசப்பட தவித்துக் கொண்டிருந்தான். 2 நாழிகைகளும் ஓடிவிட்டன. மாலுமிகளுக்குள் ஏதோ ஒரு முடிவு ஏற்பட்டு விட்டது என்பது அவர்கள் அறையை நோக்கி வந்தபோது ஏற்பட்ட தடதடவென்று காலடி சத்தத்திலிருந்து தெரிந்தது. அக்ரமந்திரத்தின் கதவு முரட்டுத்தனமாக படேர் என்று திறக்கப்பட்டது. பாலிக்குள்ளன் தலையை உள்ளே நீட்டினா முதல்ல அவனுக்கு பின்னால் எழுந்தது மற்ற மாலுமிகளின் தலைகள். காஞ்சனா தேவிய கையை பிடித்து அழைத்து கொண்டு அக்ரமந்திரத்திற்குள் நுழைந்த இளைய பல்லவன் அறை கதவை இடது கையால் சாத்திவிட்டு பஞ்சனையை நோக்கி நகர முற்பட்டதை கண்டதும் கடாரத்து கட்டளக்கி, இருங்கள், கதவை தாளிட்டு விடுகிறேன் என்று கூறி கதவை நோக்கி திரும்பினான். வேண்டாம், வா, திறந்தே இருக்கட்டும் என்று கூறிய இளைய பல்லவன் அக்ரமந்திரத்திலிருந்து தனது பஞ்சனையில் உட்கார்ந்து கொண்டு சில வினாடிகள் ஏதோ யோசித்து விட்டு, பறவைகளை எங்கே வைத்திருக்கிறாய் என்று கேட்டான். காஞ்சனா தேவி அதற்கு பதில் சொல்லல. பறவைகளை பற்றிய சிந்தனையை விட இளைய பல்லவனுக்கு ஏற்படவிருந்த ஆபத்தை பற்றிய சிந்தனையிலேயே திளைத்திருந்த அவ, மாலுமிகள் ஒருவேளை என்று கூறி வாசகத்தை முடிக்காம தயங்கி கொண்டே நின்றான். என்ன ஒருவேளை என்றும் அலட்சியமாக எழுந்தது இளைய பல்லவன் கேள்வி. உங்கள் சொல்லை ஏற்காவிட்டால்? கவலையுடன் கேட்டா காஞ்சனா தேவி. ஏற்காவிட்டால் போகட்டும். ஏற்காவிட்டால் உங்களை எதிர்க்க வரமாட்டார்களா? வரலாம். வந்தால் ஆபத்தில்லையா? ஆபத்துதான். அதற்காகத்தான் தாளிடட்டுமா என்று கேட்கிறேன். இளைய பல்லவன் மெல்ல நகைத்தான். இந்த சிறு மரக்கதவும் தாளும் நம்மை மாலுமிகளின் கூட்டத்திலிருந்து காத்துவிடும் என்று நினைக்கிறாயா காஞ்சனா என்று கேட்ட இளைய பல்லவன், தாளிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை விளக்குனான். காஞ்சனா தேவிக்கும் தான் செய்ய புகுந்த ஏற்பாடு எத்தனை அற்பமானது என்பது புரிந்ததால கதவை தாளிடாமலே அவனை நோக்கி வந்தா. அவன் மேற்கொண்டு மாலுமிகளை பற்றிய சிந்தனை ஏதுமில்லாம, அந்த பறவைகளை போய் எடுத்து வா காஞ்சனா என்றான். இதை கேட்ட காஞ்சனா தேவி அர்த்தம் ஏதும் புரியாம அவனை ஒரு வினாடி நோக்கினா. பிறகு 2 அறைகளுக்கும் இடையே இருந்த கதவை நோக்கி நடந்தா. இளைய பல்லவன் விழிகள் அவளை ஆச்சரியத்துடன் நோக்குச்சு. என்ன காஞ்சனா, இடைக்கதவு திறந்தா இருக்கிறது என்று கேட்டான் வியப்போட. கதவை நெருங்கிய காஞ்சனா தேவி திரும்பி, ஆம் அப்படிங்கிறா. இடைக்கதவை தாளிட்டு வைக்க சொன்னேனே. ஆம் சொன்னீர்கள். சொன்னதை செய்ய இஷ்டமில்லை போலிருக்கிறது. இஷ்டம் இருந்தது. முதல் நாள் தாளிட்டும் வைத்தேன். ஆனால் அடுத்த மரக்களத்திலிருந்து அபாயத்தாரை ஊதப்பட்டதும் திறந்து விட்டேன். அவள் மனோபாவம் நன்றாக புரிந்தது அவனுக்கு. அபாயத்தாரை ஊதப்படுவதற்கு முன்பே இடைக்கதவை அவள் திறந்திருக்க வேண்டும் என்றும் அமீருடைய போக்கு அவளுக்கு பெரும் சந்தேகத்தை அளித்திருக்க வேண்டும் என்றும் தீர்மானித்த இளைய பல்லவன் அதற்கு மேல் ஏதும் கேட்காதிருக்கவே காஞ்சனா தேவி தனது அறைக்குள் சென்று பறவைகள் 2 கொண்டு வந்தான். அந்த பட்சிகள் ஒவ்வொன்றின் கால் ஒன்றில் சிறு நூலை கட்டியிருந்ததை கவனித்த இளைய பல்லவன், இவற்றை கட்டி போட்டிருக்கிறாயா காஞ்சனா என்று கேட்டான். ஆம், இல்லாவிட்டால் பறந்து போகாதா என்று கேட்ட அவ. பறக்காது, இதோ பார் என்ற இளைய பல்லவன் அவற்றின் கால்களிலிருந்து நூலை அவிழ்த்து விட்டு அவற்றை பஞ்சனை மேல் விட்டான். 2 பறவைகளும் அவனை உற்று உற்று நோக்குச்சு. பிறகு மஞ்சள் அழுகுகளை ஆட்டுச்சு. அடுத்தபடி தத்தி தத்தி பஞ்சனையில ஓடுச்சு.
பிறகு பறந்து இரண்டு மர கம்பங்களில் உட்கார்ந்து கொண்டது. பறக்கின்றன பறக்கின்றன என்று கூவினா காஞ்சனா தேவி. பறக்காது, இதோ பார் என்று இளைய பல்லவன் பஞ்சனையிலிருந்து எழுந்து சென்று தூண்களிலிருந்து அவற்றை எடுத்து வந்து மீண்டும் பஞ்சனையில விட்டான். அவை பஞ்சனையில் தத்தி தாவி விளையாடுச்சு. அவை விளையாடியது மனதை கவரும்படியாகத்தான் இருந்தது. வேறு சமயமா இருந்தா அந்த விளையாட்டை பெரிதும் ரசித்திருப்பா கடாரத்தின் இளவரசி. ஆனா அந்த சந்தர்ப்பத்துல அவள் எண்ணமெல்லாம் அக்ரமந்திரத்திற்கு புறம்பே இருந்த தளத்திலும் தளத்திலிருந்த மாலுமிகள் மீதும் நிலைத்திருந்ததால அவள் அந்த விளையாட்ட பார்க்க கூட விரும்பாம பஞ்சனை மீது உட்கார்ந்து பெருமூச்சு விட்டான். இளைய பல்லவன் அவள் பெருமூச்சு கூட லட்சியம் செய்யாம பறவைகளுடன் விளையாடி கொண்டிருந்தான். விளையாட்டில் நாளிகைகள் இரண்டு ஓடிவிட்டது கூட இளைய பல்லவனுக்கு தெரியல. ஆனா அந்த நாளிகைகள் இரண்டின் ஒவ்வொரு வினாடியும் காஞ்சனா தேவிக்கு ஒவ்வொரு யுகமாக நகர்ந்தது. அந்த யுகம் முடியும் தருவாயில் மாலுமிகள் தடத்தடவென வரும் சத்தமும் கேட்டது. கதவும் தடாலென திறக்கப்பட்டது. பாலிக்குள்ளனும் மற்றும் மாலுமிகளும் தலைகளை உள்ளே நீட்டினாங்க. கதவு திறந்ததையோ மாலுமிகள் வந்ததையோ கவனிக்காம பறவைகளை கவனித்துக் கொண்டிருந்த இளைய பல்லவன மாலுமிகள் வந்து விட்டார்கள் என்று கூறி இந்த உலகத்துக்கு கொண்டு வர முயன்றா காஞ்சனா தேவி. அவள் கூறியதை வாங்கி கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த இளைய பல்லவன் பறவைகளை விட்டு கண்களை அகற்றாமலே வாருங்கள் உள்ளே என்று இறைந்து அழைத்தான் மாலுமிகளை. பாலிக்குள்ளன் முன்னே வர அவனை தொடர்ந்து மாலுமிகள் ஐந்தாறு பேர் வந்தாங்க. அவர்கள் பஞ்சனைக்கு சிறிது தூரத்துல வந்து நின்றதும் பறவைகளிலிருந்து பார்வையை அவர்கள் மீது திருப்பினான் படைத்தலைவன். அவர்களுக்கு மிகவும் தள்ளி பின்னால் நின்று கொண்டிருந்தனர் அமீரோ கண்டியத்தேவனோ. அவர்கள் மீது மட்டும் ஒரு வினாடி பார்வையை நிலைநாட்டிய இளைய பல்லவன் கடைசியில பாலிக்குள்ளனை நோக்கி, என்ன மாலுமி, என்ன முடிவு செய்தீர்கள் என்று கேட்டான். எங்களை அபாயத்துக்குள் அழைத்து கொண்டு வந்து விட்டது நீங்கள் என்று துவங்கிய பாலிக்குள்ளன் குரல் வறண்டு கிடந்தது. தயங்க வேண்டாம், சொல்லு மாலுமி என்று ஊக்கினா படைத்தலைவன் சர்வ சகஜமான குரல்ல. அபாயத்துக்குள் புகுத்தியவர்தான், அதிலிருந்து எங்களை மீட்கவும் வழி காண வேண்டும் என்றான் பாலிக்குள்ளன். இளைய பல்லவன் இதற்கு உடனடியாக பதில் சொல்லல. சிறிது நேரம் மாலுமிகளின் முகங்களை ஊன்றி கவனித்தான். பிறகு திட்டமாக சொன்னான், அந்த உறுதியை நான் அளிக்க முடியாது. இந்த பதில் பாலிக்குள்ளன் முகத்தில் மட்டுமன்றி காஞ்சனா தேவியின் முகத்திலும் அச்சத்தை விளைவித்தது. காஞ்சனா தேவி ஏதும் சொல்லாவிட்டாலும் பாலிக்குள்ளன் சற்று கோபத்தோடு சொன்னான், இது நியாயம் அல்ல. எது நியாயமல்ல? அதிகார துணியில் அதட்டும் குரலில் எழுந்தது இளைய பல்லவன் கேள்வி. அபாயத்தில் இழுத்துவிடும் ஒரு தலைவர் அதிலிருந்து தமது மாலுமிகளை மீட்க மறுப்பது. பாலிக்குள்ளன் பதில்ல கோபம் சிறிதும் தணியாம துணித்தது. இதை கேட்ட இளைய பல்லவன் பஞ்சனை முகப்பில் நகர்ந்து உட்கார்ந்து ஒரு காலை கீழே தொங்க விட்டு கொண்டான். அத்துடன் சொன்னான், மாலுமிகளின் கடமையை மாலுமிகள் செய்தால் தலைவன் அவன் கடமையை செய்ய முடியும். மாலுமிகள் எங்கு கடமை தவறினார்கள்? தலைவன் உத்தரவுக்கு மேல் இன்னொரு உத்தரவு உண்டு என்று நினைத்த போது அந்த உத்தரவுக்கு பணிய முற்பட்ட போது. இதை கேட்டுக்கொண்டு மற்ற மாலுமிகளுக்கு பின்னால் நின்ற அமீர் சிறிது சங்கடத்துடன் அசைந்தான். அதை கவனித்தும் கவனிக்காதவன் போல இளைய பல்லவன் பாலிக்குள்ளனை நோக்கி, மாலுமி, மரக்களம் எப்படியோ அப்படித்தான் மாலுமிகளும். மரக்களத்தின் துடுப்புகளும் பாய்களும் சுக்கானும் சிறு சிறு உருளைகளும் எப்படி தங்கள் தங்கள் அலுவல்களை சரியாக செய்தால் எப்படி மரக்களம் பழுதியின்றி ஓடுகின்றதோ அப்படி மாலுமி ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பணிகளை கேள்விகள் கேட்காமலும் தலைவன் சொற்படி கேட்டும் நடந்து கொண்டால் மரக்களத்தின் இயக்கம் போர் முறைகள் எல்லாம் திட்டமாகவும் வெற்றிகரமாகவும் நடக்கும். ஒரு மரக்களத்துக்கு இரண்டு தலைவர்கள் இருக்க முடியாது. கரையில் ஒரு தலைவனும் கடலில் ஒரு தலைவனும் ஒரே மரக்களத்தின் மாலுமிகளுக்கு இருந்தால் கப்பல் சம்பந்தப்பட்டவரை காரியம் சரிவர நடக்காது. ஆகவே உங்களுக்கு என்மேல் நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்கிறதென்ற நினைப்பு எனக்கு பலமூட்டும், என் சித்தத்துக்கு சிந்தனை செய்ய சக்தியும் கொடுக்கும் அப்படிங்கிறான். நாங்கள் உங்களிடம் நம்பிக்கை வைக்கவில்லை என்று யார் சொன்னது என்று கேட்டான் பாலிக்குள்ளன். அபாயத்தை கண்டு நீங்கள் அடைந்துள்ள கிளியே அதற்கு அத்தாச்சி என்று கூறினான் இளைய பல்லவன். கிளி அடைவது நம்பிக்கையின்மையை எப்படி குறிக்கும் என்று கேட்டான் பாலிக்குள்ளன். இளைய பல்லவன் பஞ்சனையை விட்டு எழுந்து மாலுமிகளின் அருகில் வந்து நின்று கொண்டான். பிறகு தனது அறையின் கூரையை நோக்கி கையை உயர்த்தி கேட்டான், இந்த கடல் புறாவை உங்களை விட நான் குறைவாகவா நேசிக்கிறேன்? மேலும் தொடர்ந்த படைத்தலைவன், அது மட்டும் அல்ல, உங்கள் உயிரை விட என் உயிர் அற்பமானது. அதை நான் குறைவாக மதிப்பிடுவேனா? அதை குறைத்து மதிப்பிட்டாலும் இதோ இருக்கிறார்களே கடாரத்து இளவரசி, இவர் என் உயிரை விட பன்மடங்கு எனக்கும் ஸ்ரீ விஜயத்துக்கும் அரிதல்லவா? அவர்களை ஏன் இந்த ஆபத்துக்கு இழுத்து வந்தேன்? அன்பு குறைவாகவா? இவர்கள் இருக்கட்டும், அமீரிடமும் தேவரிடமும் எனக்கு அன்பு குறைவா? இல்லை, உயிரினும் பன்மடங்கு அதிகமாக நேசிக்கும் சோழ நாட்டு இளவலும் என் நண்பருமான அனபாயரை வெறுத்து விட்டேனா? இல்லை இல்லை, இத்தனை பேர் மீதும் என் உயிரை வைத்திருக்கிறேன். இவர்கள் மீது மட்டுமல்ல, இந்த கடற்படையை சேர்ந்த ஒவ்வொரு மாலுமியின் உயிரும் சிறந்தது எனக்கு. இருப்பினும் இந்த அபாயத்தில் ஏன் இழுத்து வந்தேன்? காரணம் பெரும் கடமை. அனபாயரையும் மீறி செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. மலையூரை கைப்பற்ற இதுதான் சமயம்.
உண்மையில் மான் அக்காவரத்தை விட்டு நான் மலையூர் வரவே கிளம்பினேன். இடையே காஞ்சனா தேவியை காணும் ஆசையால் தான் கடாரத்துக்கு சென்றேன். ஆனால் அங்கு நிகழ்ந்தன நான் சற்றும் எதிர்பாராத விளைவுகள். உயிர் நண்பரே என்னை மீறி அலுவல் புரிய திட்டமிட்டார். மற்றொரு நண்பன் அமீர் என்னை ஏமாற்றினான். இன்னும் சிறிது காலம் இருந்தால் நான் அவர்கள் இஷ்டப்படி நடந்து கொண்டிருப்பேன். ஆனால் சமயம் இது மலையூரை தாக்க. அங்கு ஸ்ரீ விஜயத்தின் கடற்படை தற்சமயம் இல்லை. இருப்பவை நான்கைந்து மரக்கலங்கள் ஜம்பி நதி முகத்வாரத்தில். அவற்றை தகர்த்து நதிக்குள் நுழைந்து விட்டால் பழமென காத்திருக்கிறது மலையூர் நம் கையில் விழ. அங்கும் ஆபத்து இருக்கலாம், ஆனால் அது சமாளிக்க கூடிய ஆபத்தாக இருக்கும் அப்படிங்கிறான். மலையூர் நிலை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் பாலிக்குள்ளன். மான் அக்காவரத்தை நான் மாதக்கணக்கில் தளமாக கொண்டது வீணாகவில்லை. அங்கு வரும் வணிகர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஸ்ரீ விஜய நிலைமையை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ விஜயத்தின் போர் மரக்கலங்களின் பாகுபாடு, இருப்பிடங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். ஆகவே செல் உன் மரக்கலத்துக்கு மாலுமி பாய்களை ஏற்றாதே. மீதி அரைக்காத தூரத்தை துடுப்புகளை கொண்டு அடைவோம். நமது மரக்கலங்கள் ஜம்பி நதி முகத்வாரத்தை இருள் கவிந்த நீண்ட நேரத்துக்கு பின்னரே அடைய வேண்டும். போய் வா. நீங்களும் செல்லுங்கள், உங்கள் அலுவல்களை கவனியுங்கள் என்று முடிவு கட்டினார் இளைய பல்லவன் பாலிக்குள்ளனையோ மற்றும் மாலுமிகளையோ நோக்கி. இளைய பல்லவன் உணர்ச்சி வேகத்துல பேச பேச பிரம்மை பிடித்து நின்ற மாலுமிகள் அவன் பார்வையாலும் சொற்களில் ஊடுருவிய உணர்ச்சி வேகத்தாலும் ஒந்தப்பட்டு வேறு எதுவும் பேசாம திரும்பி தட தடவென தளத்துக்கு ஓடனாங்க. பாலிக்குள்ளன் ஒரு வினாடி ஏதோ யோசித்து கொண்டு நின்றான். பிறகு அவனோ திரும்பி வெளியே வேகமாக சென்றான். மீதி அந்த அறையில் இருந்தவர்கள் இளைய பல்லவனை தவிர மூன்றே பேர், அமீர், கண்டியத்தேவன், காஞ்சனா தேவி. அமீரும் கண்டியத்தேவனும் என்ன பேசுவதென்றறியாம நின்றாங்க. என்ன காரணத்தாலோ அமீரிடம் பெருவிழிகளில் நீர் திரண்டது. அதை கண்ட இளைய பல்லவன் மனமும் நெகிழவே அவன் இரண்டே எட்டில் அமீரிடம் சென்று அவனை தழுவி கொண்டான். அமீர் திடீரென தன் பெரிய தலைய இளைய பல்லவனின் தோளில் புதைத்து கொண்டு விம்மி விம்மி குழந்தை போல அழ ஆரம்பித்தான். இளைய பல்லவன் அந்த ராட்சத குழந்தையை தடவி கொடுத்து கொண்டு உள்ள முருக சொன்னான், அமீர், உன்னிடம் நான் உயிரையே வைத்திருக்கிறேன். ஆனால் நான் என்ன செய்யட்டும், உனக்கு அனபாயரிடம் இருக்கும் பக்தி எனக்கு தெரியும். ஆகவே உன்னையும் ஏமாற்றுவது அவசியமாகிறது. நாம் சுமார் 2 வருஷ காலம் தோளுக்கு தோள் நின்று பல அபாயங்களை சமாளித்தும் கடல்புரா செய்ய வேண்டிய அமானுஷ்யமான காரியங்கள் இன்னும் சில இருக்கின்றன. இன்னும் சில நாட்கள் நான் தலைவனாய் இருக்கிறேன், ஸ்ரீ விஜயம் பணியட்டும். பிறகு நான் உனக்கு பணிகிறேன், நீ எதை சொன்னாலும் கேட்கிறேன் அப்படிங்கிறான். அமீரின் குலுங்கல் அதிகமாகுது. அவனை ஒரு கையால் தடவி கொடுத்த இளைய பல்லவன் இன்னொரு கையை நீட்டி கண்டியத்தேவன் கையை பற்றினா. கண்டியத்தேவன் கையும் அவன் கையில் ஆதரவை நாடி புதைந்தது. இப்படி நின்ற அந்த 3 உயிர் தோழர்களையும் கண்டு காஞ்சனாதேவி கண்களிலும் நீர் திரண்டது. அந்த சோகநிலை சாதாரண நிலைக்கு மாற பல நிமிடங்கள் பிடித்தது. சுயநிலை மெல்ல நிலவியதோ சற்று இளைய பல்லவனை விட்டு விலகிய அமீர், வாரும் தேவரே, தளத்துக்கு செல்வோம் என்று தேவனை அழைத்தான். தளத்தில் என்ன செய்ய என்று எழுந்தது இளைய பல்லவன் குரல். இளைய பல்லவர் உத்தரவை நிறைவேற்ற என்று அமீர் அத்தனை சோகத்திலும் பொன்முறுவல் பூத்தான். இளைய பல்லவன் இதழ்கள பெருமித புன்னகை விரிந்தது. தனது உபத்தலைவர்கள் இருவரும் ஒருவர் பின்னொருவராக வெளியே சென்றது கண்டு கொண்ட பெரு மகிழ்ச்சியுடன் நின்ற இளைய பல்லவன் அவர்கள் சென்றதும் காஞ்சனா தேவியை நெருங்கினான். பஞ்சனையில் பலவீனத்துடன் அமர்ந்திருந்தா காஞ்சனா தேவி. அவள் கண்கள்ல நீர் தளும்பி கொண்டிருந்தது. அதை கொண்ட இளைய பல்லவன் கேட்டான், நீ எதற்காக அழுகிறாய்? நீங்கள் என்று துவங்கிய காஞ்சனா தேவி சட்டென்று பேச்சு நிறுத்தி கொண்டா, ஏன் நிறுத்திவிட்டாய் சொல். நீர் தழும்பிய கண்களில் மட்டுமன்றி முகம் பூராவுமே வெட்கத்தின் சாயை படர்ந்தது. மாட்டேன் அப்படிங்கிற காஞ்சனா தேவி. என்ன மாட்டேன்? சொல்ல மாட்டேன். எதை? என் அழுகைக்கு பரிகாரம். பரிகாரமா? ஆம், அமீர் அழுத பொழுது என்ன செய்தீர்கள்? இளைய பல்லவன் வாய்விட்டு நகைத்தான். அந்த முரடனை அணைத்ததையா சொல்லுகிறாய் காஞ்சனா? அவன் உள்ளம் உன் உடலை விட எத்தனை மென்மையானது தெரியுமா என்று கேட்கவும் செய்தா படைத்தலைவன். சரி சரி, அமீரையே கட்டி கொள்ளுங்கள் என்று காஞ்சனா தேவி நகைத்தா பெரிதாக. அந்த சமயத்துல பஞ்சனையில் கத்தி கொண்டிருந்த 2 பறவைகளில் ஒன்று பறந்து அவள் தலைமேல் உட்கார்ந்தது. அந்த காட்சி இளைய பல்லவன் இதயத்தை அப்படியே இழுத்தது. இன்னொரு பறவையையும் எடுத்து அவள் தலை மீது உட்கார வைத்த படைத்தலைவன் அவளை விழுங்கி விடுவது போல பார்த்தான். கடாரத்தின் அஞ்சுகத்துக்கும் அந்த கடற்பறவைகளுக்கும் இருந்த தாரதம்மியும் அதிகம். காஞ்சனா தேவியின் எழில் பறவைகளின் எழிலை விட 1000 மடங்கு அதிகமாக தெரிந்தது. ஸ்ரீ விஜயத்தின் கிரீடத்தை நீ தரிக்கும் போது இந்த பறவைகளில் ஒன்றை அதன் மீது கண்டிப்பாக உட்கார வைக்கிறேன் என்றான் இளைய பல்லவன். அவள் தோள்களை தன்னிற கைகளால வருடி கொண்டே. இப்பொழுதே ஸ்ரீ விஜயத்தை வெற்றி கொண்டதாக அர்த்தமா? பெரும் கனவு காண்கிறீர்களே என்ற காஞ்சனா தேவி இளைய பல்லவனை பார்த்த பெருமையோட, வெறும் கனவல்ல காஞ்சனா, அது திட்டத்துடன் ஏற்பட்டுள்ள கனவு. அதன் முதற்படி இன்றிரவில் உனக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும் என்று கூறிய இளைய பல்லவன் பஞ்சனையிலிருந்து எழுந்து தளத்தை நோக்கி சென்றான். அவர் சொன்னது பெரும் பிரமிப்பா இருந்தது காஞ்சனா தேவிக்கு.
ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தை வெற்றி கொள்வதை சர்வசகஜமாக சொல்லிவிட்டாரே படைத்தலைவர் என்பதை என்ன அவள் பெரிதும் வியப்படைந்தா. அவள் கனவின் படிகளும் கனவாகவே முடிந்துவிட்டால் என்ன செய்வது என்று ஏங்கினா அவ. ஜெயவர்மனை அவள் நன்கு அறிந்திருந்தா. சாணை பிடித்த அவனது அறிவுக்கெதிரில் இளைய பல்லவனின் அபாரமான அறிவு மோதினாலும் ஸ்ரீ விஜயத்தின் பலமெங்கே, இளைய பல்லவனுடைய சிறு படையின் பலமெங்கே என்று என்ன என்ன திகைத்தா அவ. இரவில் தோன்றியது இளைய பல்லவன் கனவின் முதல் படி. அது அனுகூலமாகத்தான் இருந்தது. ஆனா அதை தொடர்ந்து அடுத்த இரண்டு படிகள் இளைய பல்லவன் ஆபத்தை உச்சநிலைக்கு கொண்டு போச்சு. தொடர்ந்து அடுத்த பகுதியில பாக்கலாம். தேங்க்யூ.